டிஎன்டிஜே விஷன் நெட்வொர்க் வழங்கும் தினந்தோறும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் சமூக பணிகளின் தொகுப்பு உணர்வு ஆன்லைன் நியூஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. டிஎன்டிஜே விஷன் நெட்வொர்க் வழங்கும் செய்திகள் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகமெங்கும் பலவிதமான சமுதாய பணிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள். அதனுடைய செய்திகளை செய்தி துளிகளாக தற்போது நாம் பார்க்கவிருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் நடத்திய மாபெரும் இரத்த தான முகாம். இந்த இரத்த தான முகாமை பற்றி நாம் பார்க்கவிருக்கும் பொழுது, கொரோனா பேரிடர் காலகட்டத்தில் அதிகமான மக்களுக்கு இரத்தமின்றி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் முதல் ஏராளமானவர்கள் இந்த இரத்த தட்டுப்பாட்டிற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த இரத்த தட்டுப்பாடுகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் ரமணா நகர் கிளை சார்பாக இந்த மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. ராஜாஜி பொது அரசு மருத்துவமனை இணைந்து நடத்தக்கூடிய இந்த இரத்த தான முகாமில் 76 நபர்கள் இரத்த கொடையை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கு. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கிளைகள் சார்பாக இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் பலவிதமான மனிதநேய பணிகளை தொடர்ச்சியான முறையில் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஆம்புலன்ஸ் சேவை இன்றியமையாத ஒரு சேவையாக இருப்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் சாலைகளிலே ஒலிகளை எழுப்பி கொண்டு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸுகள், பதைக்கக்கூடிய இறுதி நேரங்கள் ஒருவருக்கும் எப்படி இருக்கும் என்றே அச்சப்படக்கூடிய அளவிலே அதனுடைய ஒலிகளை எழுப்பி கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் சைரன் சவுண்டுகளை எல்லாம் நாம் கேட்டிருப்போம். அந்த தவிக்கக்கூடிய மக்களுக்கு உதவ வேண்டும், சேவை அடிப்படையில் நாம் செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தமிழகம் தாண்டி பல இடங்களிலே பலவிதமான ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு பணிகளை தொடர்ச்சியான முறையில் செய்து கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை கிளைகளின் சார்பாக மூன்றாவதாக ஒரு ஆம்புலன்ஸை அர்ப்பணித்திருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் சென்றடைய வேண்டும். இது மதம் சார்ந்தோ எந்தவித பாகுபாடுகள் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் இந்த ஆம்புலன்ஸ் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் கொடுங்கியூர் கிளை சார்பாக கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் நிலவிய சூழலுக்கு ஏற்ப பொருளாதாரத்தில் பலவிதமான மக்கள் பின்தங்கியிருந்தார்கள். அதை கருத்தில் கொண்டு 29,500 ரூபாய் பொருளாதார உதவியாக செய்யப்பட்டிருக்கிறது. இதில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறுவனுக்கு இந்த உதவி செய்திருக்கிறார்கள். அதே போன்று கணவனை இழந்த விதவை பெண் ஒருவருக்கு இந்த உதவியை செய்திருக்கிறார்கள். அதே போன்று பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கின்றார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் ஓட்டேரி கிளை சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த இரத்த தான முகாமில் 20 நபர்கள் தங்களுடைய குருதியை தானமாக வழங்கியிருக்கிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்ததாக ஒரு மனிதரை வாழ வைத்தார், உலகில் உள்ள எல்லா மனிதரையும் வாழ வைத்தார் என்ற இஸ்லாத்தின் கூற்றுக்கேற்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் பண்டாரவடை கிளை சார்பாக மாற்று மத சகோதரிகள் இருவருக்கு 2 யூனிட்டுகளாக மொத்தம் 4 யூனிட் இரத்தம் தானமாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் இரத்த தானம் என்பது மிக முக்கியமான ஒரு சேவையாக இருக்கின்றது. இதை மதம் கடந்து மனிதநேய பார்வையிலே இந்த இரத்த தான பணிகளை தொடர்ச்சியான முறையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் கோவளம் கிளை சார்பாக இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்தில் அதிகமான மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கவசுர குடிநீரை இலவசமான முறையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் அங்கு விநியோகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சுமார் 350 நபர்களுக்கு இலவசமான முறையில் கபசுர குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் வெட்டுவாங்கனி கிளை சார்பாக பலவிதமான சமுதாய பணிகளை தொடர்ச்சியான முறையில் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் ஆதார் கார்டு, பான் கார்டு இணைப்பு முகாம் நடைபெற்றது. எல்லா புகழும் இறைவனுக்கே. செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் காணத்தூர் கிளை சார்பாக மாறிவரும் சுற்றுச்சூழலுக்கு ஏதுவாக மரக்கன்றுகளை நடுமாறு பலவிதமான ஆய்வாளர்களும் பல செய்திகளும் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். மரக்கன்றுகள் நம்முடைய சுவாசத்திற்கு, மூச்சு காற்றுக்கு மிக முக்கியமாக ஆக்சிஜன்களை தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மரக்கன்றுகளை நாம் எல்லாம் அதிகமாக நட வேண்டும் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பலவிதமான அறிவிப்புகளையும் மக்களுக்கு விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தி கொண்டு வருகின்றது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் காணத்தூர் கிளை சார்பாக 3 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.
அடுத்ததாக தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக விரைவில் ஆம்புலன்ஸ் வாங்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆம்புலன்ஸ் வாங்குவதற்காக தமிழ்நாடு சிறுபான்மையினர் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் KS மஸ்தான் அவர்கள் இந்த ஆம்புலன்ஸ் வாங்குவதற்காக ₹50,000 நன்கொடையாக வழங்கியிருக்கிறார்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்ததாக, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடக்கூடிய மார்க்கம் என்று நபிகள் நாயகம் கூற்றிற்கு இணங்க தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அரியலூர் மாவட்டம் அரியலூர் கிளை சார்பாக பூபதி என்ற மாற்று மத சகோதரருக்கு ஒரு யூனிட் இரத்த தானம் வழங்கப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கே. தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சுல்தான்பேட்டை ARR கிளை சார்பாக மருத்துவ உதவியாக ₹8,600 வழங்கப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கே. அடுத்ததாக, தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் தென் சென்னை மாவட்டம் திருவல்லிக்கேணி கிளை சார்பாக ஆறுமுகம் என்ற சகோதரருக்கு ஒரு யூனிட் இரத்தம் வழங்கப்பட்டது. எல்லா புகழும் இறைவனுக்கே. கண்டுபிடிப்புகளுக்கு வயது தேவையில்லை என்பதை ஒரு சிலரே நிரூபித்து வருகின்றார்கள். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தைச் சார்ந்த யாசின் என்ற சிறுவனின் அபார கண்டுபிடிப்பு. யாசின் பேட்டரி சைக்கிள் பைக்கை உருவாக்கி அசத்தி வருகிறார். இவரின் திறமையை பலரும் பாராட்டி வருகின்றனர். எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் யாசின் சைக்கிளில் ஏதாவது மாற்றம் செய்து கொண்டே இருப்பார். இப்படி தோன்றியதுதான் இந்த சைக்கிளை பைக்காக மாற்றும் திட்டம். ஆரம்பத்தில் ஒத்துழைப்பு வழங்காத குடும்பத்தினர் இவரின் விடாமுயற்சியை பார்த்து ஆதரவு அளிக்க துவங்கிவிட்டனர். பெட்ரோல் இல்லாமல் முழுக்க முழுக்க மின்சாரத்தால் இயங்கும் சைக்கிள் பைக்கை ஒருமுறை சார்ஜ் செய்தால் 30 கிலோமீட்டர் வரை பயணம் செய்ய முடியும். மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் இதற்கு பராமரிப்பு செலவு மிக மிக குறைவுதான். பெட்ரோல் விலையேற்றத்தால் இருசக்கர மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துவது நடுத்தர குடும்பத்தினருக்கு சவாலாகிவிட்டது. பெட்ரோலுக்கு மாற்றாக எதுவும் செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு யாசின் உருவாக்கிய பேட்டரி பைக் நல்ல பலனை தரும். சிறு வயதில் பொழுதுபோக்கில் மூழ்கி கிடக்கும் சிறுவர்களுக்கு மத்தியில் யாசினின் விடாமுயற்சியும் புதிய உருவாக்கமும் இளைஞர்களுக்கு ஊக்கம் தரும் என்று நம்பலாம். கிடைத்த வாய்ப்பை தட்டிவிட்ட அல்ஜீரிய நாட்டைச் சார்ந்த ஜூடோ விளையாட்டு வீரர் ஃபெதி நியூரி. ஜப்பான் டோக்கியோவில் ஒலிம்பிக் விளையாட்டு தற்போது நடைபெற்று கொண்டு வருகிறது. இதில் அல்ஜீரியா ஜூடோ வீரர் ஃபெதி நியூரி மீது அல்ஜீரிய விளையாட்டுத்துறை நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இஸ்ரேல் என்று சொல்லிக் கொள்ளப்படும் நாட்டிற்காக விளையாட வந்த தோஜார் ஃபுட்பால் என்ற வீரருக்கு எதிரான விளையாட்டில் கலந்து கொள்ள மறுத்துள்ளார் ஃபெதி நூரின். அவருடைய பயிற்சியாளர் அமர் பெனி கொல்பும் அவர்களும் அணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இதற்கு முன்பு 2019 நடந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இஸ்ரேல் வீரர்களுக்கு எதிராக மோதுவதை தவிர்த்துள்ளனர். காசா பகுதியில் ரமலான் நேரத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலையும் இஸ்ரேலின் மனிதகுல விரோத செயலையும் காரணம் காட்டி அவர் இந்த போட்டியில் இருந்து விலகி இருக்கின்றார். பலர் இவருடைய செயலை பாராட்டி வருகின்றனர். இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய இந்த நாட்டை நாடாக அவர் அங்கீகரிக்கவில்லை. பல லட்சக்கணக்கான உயிரினங்களை கொன்று உருவாக்கப்பட்ட நாட்டிற்கு அங்கீகாரம் தருவதை விட பல தியாகங்களுக்கு பின்னால் கிடைத்த வாய்ப்பை விடுவது மேல் என்று இதில் விலகியுள்ளார். மேலும் செய்திகளை தினமும் காண தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் முகநூல் மற்றும் யூடியூப் பக்கங்களுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.